ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மியூக்கர் மைக்கோசிஸ் அதாவது பிளாக் ஃபங்கஸ். ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் இன்னைக்கு வரையும் பார்த்தோம் அப்படின்னா 7,250 பேருக்கு வந்து தாக்கியிருக்கு. வெறும் 13 ஸ்டேட்டுகள்லேயே பார்த்தோம் அப்படின்னா 219 பேருக்கு மேலே வந்து உயிரிழந்துட்டுருக்காங்க. நம்ம கொரோனா செகண்ட் வேவ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியா லெவலில் வந்து பீக்குக்கு போயிட்டு இப்போ வந்து குறைஞ்சிருந்த அந்த நிலையிலும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 36,000 கடந்திருக்கு. அதே மாதிரி வந்து இறப்போ வந்து 467 பேர் வந்து இறந்துருக்காங்க இன்று ஒரே நாளில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும், அது கூடவே இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு நோய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையும் பயங்கரமாக பயமுத்திட்டு இருக்கு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. அண்ட் இது கூடவே பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்ட்டு புது விதமான ஒரு நோயும் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிளாக் ஃபங்கஸோட 4 மடங்கு மிகவும் டேஞ்சரஸான ஒரு ஃபங்கஸ், ஒரு டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிளாக் ஃபங்கஸை வந்து ஒரு பெருநோய், அதாவது எபிடமிக் டிசீஸாக வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெருநோய், இந்த எபிடமிக் டிசீஸ் அப்படின்றது வந்து என்ன, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து என்ன, இது எப்போ வரும், யாருக்கெல்லாம் வரும், நம்மளுக்கு அது வருமா, அண்ட் இது வந்தால் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அதாவது இந்த கொரோனாவுக்கு முன்னாடி காலகட்டத்திலையும் இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது இருந்துச்சா, அண்ட் இதுக்கான சிம்டம்ஸ், இது நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து செயலிழந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயம், இதுக்கான ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக கூடிய அந்த காஸ்ட் எல்லாம் எவ்வளவு அப்படின்றத பற்றியும் நம்ம இதில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோவாக இருக்கும். அதனால வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முன்னாடி நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே திரி சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படின்னு கூடிய இந்த ஒரு ஃபங்கஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்வரான்மெண்ட்ல ஆல்ரெடி வந்து குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா அப்படின்ற 2 வகையான பாக்டீரியா இருக்குன்னு தெரியும். அது கூட வந்து பலவிதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பலவிதமான ஃபங்கஸும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபங்கஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகை தான் வந்து மியூக்கோர் மைக்கோசிஸ் அப்படின்னு கூடிய இந்த ஒரு ஃபங்கஸ், அதுதான் நம்ம வந்து பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ட்டு அழைக்கிறோம். ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொரோனானால அஃபெக்ட் ஆகி அதிலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு வந்து இந்த மியூக்கோர் மைக்கோசிஸ் அப்படின்ற ஒரு நோய், ஒரு டிசீஸ் அப்படின்றது வந்து அஃபெக்ட் ஆகுது, அதாவது பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து தாக்குது அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அது என்னடா, அது கொரோனாலேருந்து க்யூர் ஆகி வெளியே வந்துட்டு அப்பாடா அப்படின்னு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தில் பார்த்தோன்னா புதுசாக ஒரு நோய் அப்படின்றது வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லைங்களா. இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது பார்த்தோன்னா கொரோனா அஃபெக்ட் ஆகி வெளியே வந்த எல்லாருக்குமே வர்றது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து வந்தாலே நம்ம செத்துருமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்தால் இதை கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு வந்து கொரோனானால வர்றது கிடையாது. இது வந்து நம்ம உடம்புல இருக்க இம்யூனிட்டி பவர் அப்படின்றது குறையிறதுனால தான் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில், அதாவது இந்த கொரோனா இல்லாத காலகட்டத்தில் வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு நோய் இருந்துச்சு. அண்ட் இதுக்கான மருந்தும் இருந்துச்சு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி மூலமா இதை க்யூர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆம்ஃபோபி அப்படின்னு கூடிய ஆன்டி ஃபங்கல் ட்ரக் அப்படின்ற ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணி இதை வந்து க்யூர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்படின்றது மிகவும் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஃபங்கஸ் ஒருத்தருக்கு வந்து எப்போ அஃபெக்ட் ஆகும், எப்படி நம்ம உடம்புக்குள்ள வரும் பார்த்தோன்னா நம்ம வந்து இரும்பும் போதோ தும்பும் போதோ இது வர்றது கிடையாது. என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் அப்படின்றது வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள போகும். அண்ட் அது கூடவே பார்த்தோன்னா ஏதாச்சும் அடிபட்டதோ இல்லை கீரல் ஏதாவது விழுந்ததோ இல்லை உடம்புல வந்து ஏதாவது ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த வழியில் தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து இந்த ஃபங்கஸ் வந்து உள்ளே போகும். அப்படி உள்ளே போன அந்த ஃபங்கஸை வந்து யூஸ்வலாகவே நம்ம நார்மலாக ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூனி சிஸ்டம் அப்படின்றத வந்து இது கில் பண்ணிடும். ஸோ நம்ம நார்மலாக இருக்க அந்த உடம்புக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எத்தனையோ முறை இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் வந்து உள்ளே போயிருக்கும். அண்ட் நம்ம இம்யூனிட்டி நல்லா இருந்ததுனால வந்து ஆல்ரெடி அதை கில் பண்ணியும் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா இந்த கொரோனால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஊக்க மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அந்த இம்யூனிட்டி பவர் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த கொரோனாவை எதிர்த்து போராடுறதுக்கான சக்தி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடிஷனல் நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் மூலிமா நிறைய மருந்துகளை, அதை ஊக்க மருந்துகள் வந்து உள்ளே செலுத்துகிறாங்க, நிறைய மாத்திரைகளை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க பிளட் சுகர் லெவலை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணும். அது கூடவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்க அந்த இம்யூனிட்டி பவரை வந்து டவுன் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டெராய்ட்ஸோட வேலை வந்து மெயின் அதுதான். அப்படி நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே போன அந்த ஃபங்கஸுக்கு மெயினான அந்த தீனி, அதாவது அந்த சாப்பாடு அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளட் சுகர் தான். ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா இது வந்து பயங்கரமாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும்.
அண்ட் அது கூடவே நம்மளுடைய பாடியோட இம்யூனிட்டி பவர் அப்படின்றது குறையும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த பாடியோட இம்யூனிட்டி பவர் அப்படின்றது குறைஞ்சது அப்படின்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் நம்ம உடம்புல வந்து ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளட் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆன பிறகு அதை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபங்கஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் அப்படின்றது வந்து பத்தாது. ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து ஈஸியாக நம்ம உடம்பை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து கோவிடால அஃபெக்ட் ஆன அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் வந்து வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து இம்யூனிட்டி பவர் அப்படின்றது கம்மியாக இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இது வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடி பெயின், ரெட்னஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் நோஸ், ஃபீவர், ஹெட்ஏக், காஃப், அதே மாதிரி வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அண்ட் பிளட் வாமிட், இதெல்லாமே வந்து இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தாக்க போகுது அப்படின்றதுக்கான அந்த வார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தோம், பார்வை அப்படின்றது பார்த்தோம்னா கொஞ்சம் மங்களா தெரியுதோ இல்லை டபுள் விஷனாக இருக்குதோ அந்த மாதிரி ஒரு விஷயமும், அதே மாதிரி நம்ம பற்கள் வந்து லூஸ் ஆகுறதா, டூத் லூஸ்னிங் ஆகுறது, அப்படின்னா டூத் கீழே விழுறது, பல் கீழே விழுறது, அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய சீக் போன்ஸ் எல்லாமே வந்து பெயினாக இருக்கிறது, இது எல்லாமே இதனுடைய வார்னிங் சைன்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் இது கூடவே பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளை வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது பிளாக் ஃபங்கஸால் இன்ஃபெக்ட் ஆன அந்த ஒரு பர்சனை வந்து எதெல்லாம் இழக்க நேரிடும் அப்படின்னா அவங்களுடைய கண் பார்வை இழக்க நேரிடும், அதே மாதிரி வந்து அவங்களுடைய லங்ஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும், அது கூடவே அவங்க நெயில்ஸ், ஸ்கின்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கருப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம லங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அஃபெக்ட் ஆச்சுனாலே நம்ம உயிருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம். அப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஜரி பண்ணும், எந்த இடமெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் ஃபங்கஸால் இன்ஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த இடமெல்லாம் பார்த்தோம்னா சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த பிளாக் ஃபங்கஸ்லேருந்து வெளியே வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னும் போது பார்த்தோன்னா இந்த ஆம்ஃபோ பி அப்படின்னக்கூடிய இந்த ஆன்டி ஃபங்கல் ட்ரக் அப்படின்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு செலுத்தணும். இது வந்து கிட்டத்தட்ட 8 டோசஸ் வந்து நம்ம உடம்பு கொடுக்கணும், ஒவ்வொரு டோஸோட விலை பார்த்தோம்னா 5000 ரூபாய் இந்த மாதிரி பார்த்தோம்னா 8 டோசஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கும். இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்குள்ள இத்தனை கேசஸ் வராதுக்கு முன்னாடி தான் இதனுடைய ரேட் அப்படின்றது 5000 ரூபாய் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட வந்து 70000 ரூபாய் வரையும் இதுக்கான டிமாண்ட் அப்படின்றது அதிகரிச்சுட்டே போது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 கம்பெனியில் தான் வந்து இந்த ஆம்ஃபோடெரிசின் அதாவது ஆம்ஃபோ பி அப்படின்னு கூடிய இந்த ஆன்டி ஃபங்கல் ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்த்து வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஆன்டி ஃபங்கல் ட்ரக்கை வந்து தயாரிக்கணும் அப்படின்ட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பயப்படாமல் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு டிசீஸெல்லாம் நம்ம அஃபெக்ட் ஆனால் இதில் வந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்ற சிம்டம்ஸும் சயின்ஸும் தெரிஞ்சது அப்படின்னா உடனே நம்ம இதை வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து தெரிவித்து நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உயிரை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட பேசும்போதோ இல்லை தும்பும்போதோ இரும்பும்போதோ டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு நோய் கிடையாது. ஸோ ஒருத்தர் கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆனால் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்ம உடம்போட இம்யூனிட்டி அப்படின்றது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிசீஸ் அப்படின்றது வந்து வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாக் ஃபங்கஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்திலே பார்த்தோன்னா ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்ட்டு வந்து பாட்னாவில் கிட்டத்தட்ட 4 பேருக்கு வந்து ட்ரேஸ் ஆகிருக்கு இந்த ஒரு ஃபங்கஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்றது பார்த்தோன்னா 4 மடங்கு டேஞ்சரஸ் ஆனது பிளாக் ஃபங்கஸை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா பிளாக் ஃபங்கஸ் வந்து ஐஸ் அதே மாதிரி வந்து லங்ஸை தான் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுது. ஆனால் இந்த ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ் அது கூடவே வந்து பிரெயினையும் கிட்னி நம்மளுடைய ஸ்டொமக் அதே மாதிரி பிரைவேட் பார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டேமேஜ் அப்படின்றது நடக்கிறதுனால தான் இந்த ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு பிளாக் ஃபங்கஸோட மிகவும் டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அண்ட் இது கூடவே இந்த ஒயிட் ஃபங்கஸோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக் ஃபங்கஸோட சிம்டம்ஸோட ரொம்ப ரேராக தான் இருக்கும். என்னெல்லாம் சிம்டம்ஸ் அப்படி பார்த்தோன்னா நம்ம கோவிடுக்கு எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அதே மாதிரி ஃபீவர் காஃப் அதெல்லாம் வருதோ அது மட்டும்தான் இருக்கும். நான் கூடவே பார்த்தோன்னா வாமிட்டிங் அதாவது வாமிட் பண்ணும்போது பார்த்தோன்னா பிளட் வாமிட்டிங்கோ இல்லை இரும்பும்போது பார்த்தோன்னா பிளட் வரதோ இந்த மாதிரி விஷயங்கள் இது கூடவே நடக்கும். ஸோ இதெல்லாமே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அது பிளாக் ஃபங்கஸாக இருக்கலாம், எதர் இல்லை வந்து ஒயிட் ஃபங்கஸாக இருக்கலாம் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பார்த்து வந்து நம்ம பயப்படக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துல இருந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ யூஸ்வலாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொரோனாக்காக வந்து ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா டர்ட்டி இல்லாமல் புதுசாக தான் நியூவாக வந்து நம்ம போட்டு மாற்றி போட்டுட்டு இருக்கணும். இல்லை ரீயூசபிளாக இருந்தால் வாஷ் பண்ணிட்டு நம்ம போட்டுட்டு அதே மாதிரி வந்து ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்ஸும் ஃபேண்ட்ஸும் அப்படின்லாம் போட்டிருந்தா என்விரான்மெண்ட்டில் இருந்து எந்த விதமான கட் மூலிமா நம்ம ஸ்கின்னுக்கு மூலிமா இந்த ஃபங்கஸ் அப்படின்னு வந்து உள்ளே போகாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் இது கூடவே பார்த்தோன்னா ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து நம்ம குறைச்சிக்கணும். அதான் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதை நம்ம குறைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபங்கஸ் வந்து அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. அண்ட் அது கூடவே பார்த்தோன்னா
யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவங்க வந்து அவங்க சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அப்படி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிளாக் ஃபங்கஸோ ஒயிட் ஃபங்கஸோ அஃபெக்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. அண்ட் இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் மட்டுமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 70% ஆன கேசஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சேஃபாக இருங்க அண்ட் உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் தான் வந்து உங்கள் உடம்பு க்யூர் ஆகும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நேச்சுரலாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து நம்ம உடம்பு சரி பண்ணும் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பல வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஒரு டேல வேறு ஒரு ஆசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மீட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் டேக் கேர். பாய். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை.